இன்றைக்கி வந்து நம்ம விஜயதசமி அன்றைக்கி நாராயண பட்டத்தில் எழுதின ஸ்ரீமன் நாராயணியம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் இருந்து கஜேந்திர மோக்ஷங்கிற ஒரு பார்ட்டு அது வந்து இருபத்தாறாவது தசகம் அந்த நாராயணியத்தில் அந்த கஜேந்திர மோக்ஷத்தை மாத்திரம் பா அதில் பத்து ஸ்லோகம் இருக்குது அதை மாத்திரம் இன்றைக்கி படிக்க போகிறோம் பிஃபோர் கோயிங் இன் டு த டெக்ஸ்ட்டு நம்ம வந்து மங்கள ஸ்லோகத்தை சொல்லிக்கிறேன் அனுபமிதம் சாந்திரந்தாவபோதாத்மக்கம் நிர்முக்தம் காலதேசாவதிபாம் நிர்முகம் நித்தியமுகமதசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனர் தத்தாவத் பாதி தத்தாவீஷாத் குருபவனபுரே ஜனானாம் ஸோ வந்து இந்த நாராயணியங்கிற டெக்ஸ்ட் வந்து நாராயண நாராயணபட்டத்திரின்னு ஒருத்தர் எழுதினார் அந்த நாராயண நாராயணபட்டத்ரி எழுதினதுனாலேயே இதுக்கு நாராயணியங்கிற ஒரு பேர் இருக்கும் நாராயண நாராயணரை பற்றின ஒரு கதை இது அவருடைய பல அவதாரங்களை பற்றி சொல்கிற ஒரு டெக்ஸ்ட் இது கிரந்தம் இது அதனாலேயும் இதுக்கு நாராயணியம்ங்கிற ஒரு பெயர் இது வந்து என்ன அப்படின்னா இதனுடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்த்தேன்னா இதனுடைய பாகவதத்தினுடைய ஒரு சாரம் அதாவது எப்படி வந்து நம்ம ப்ரஹத் காதம்பரி படிக்கும்போது காதம்பரி சங்கிரகம் வந்து அதுக்கு வந்து ஒரு கன்சைஸு ஒரு ப்ரிசைஸ் வேர்ஷனாக இருக்கோ அதே மாதிரி இந்த பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினாறாயிரம் ஸ்லோகத்தோடு இருக்காது அதனுடைய அதை வந்து ஒரு கேப்ஸ்யூல் ஃபார்மில் இவர் கொடுத்துருக்கார் கேப்ஸ்ூல் ஃபார்மில் கொடுத்தாலும் இவருடைய அந்த வே ஆஃப் ரைட்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரௌடாக அவருடைய ஷைலி பார்த்தேன்னா ஸ்டைல் வந்து ரொம்ப ப்ரௌடாக ப்ரௌடா ஷைலி ரொம்ப டிஃபிகல்ட் டு காம்ப்ரஹெண்டு அவருடைய யூசேஜ் ஆஃப் கிராமர் யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸு யூ யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு பல வார்த்தைகள் நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு இதுதான் அர்த்தம்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு யூசேஜோடு இருக்குது எழுதப்பட்டிருக்கு இந்த இந்த டெக்ஸ்ட்டு இந்த கிரந்தம் இதில் வந்து மொத்தம் வந்து நூறு தசகம் ஒவ்வொரு தசகத்துலேயும் பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார் சிலதில் பத்து சிலது பன்னெண்டு பதிமூணு கூட போகும் மொத்த டெக்ஸ்ட்டு பார்த்தேன்னா ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம் இதில் வந்து பலவிதமான விரத்தங்களை யூஸ் பண்ணியிருக்கார் ஷார்தூல விக்ரீடிதம் ஷர்தரா ஒன்று ஒன்றா எடுத்தேழுனா பல விரத்தம் யூஸ் பண்ணியிருக்கார் நம்ம இன்னைக்கு படிக்க போகிற இந்த கஜேந்திர மோக்ஷத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விரத்தங்கிறது ஷாலினிங்கிற ஒரு விரத்தம் ஷாலினி விரத்தம் கொஞ்சம் சுலபமான ஒரு விரத்தம் தான் மேலும் இந்த கிரந்தத்தை வந்து நாராயண பட்டத்திரி எதுகோசரம் எழுதினார் அப்படின்னா அவர் வந்து ஒரு வையாகரணர் அவர் வந்து வாக்கிய அதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ரி வியாக்கியானம் எழுதியிருக்கார் அதனாலேயோ என்னமோ அவருடைய சைலி வந்து ரொம்ப கடினம் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த நாராயணியங்கிற ஒரு கிரந்தத்தை வந்து எதுக்கு எழுதியிருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு வியாதி வச வசாத்து ஒரு ரோகேன பீடித்தகா சக ஏதோ ஒரு ரோகத்தினால் பீடிக்கப்பட்டார் அந்த ரோகத்திலேந்து தன் தான் வெளிவரணும் அப்படிங்கிறதுனால குருவாயூரப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு நூறு தசகத்தோட இவ்வளோ ஸ்லோகங்களை எழுதினார் அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் முடிக்கும் பொழுது முக்கால்வாசி ஸ்லோகத்தில் அந்த எண்ட் ஆஃப் த தசகம் அந்த தசகம் முடிகிற ஸ்லோகத்தில் மருப்புற பதே சர்வாமையாது பாகிமாம்னு போட்டுவர் இல்லைன்னா குரு பவன பாகிமாம் ரோகாத்துன்னு ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தன்னுடைய ரோகத்திலேருந்து அவர் வெளிவரணும் அப்படிங்கிறத போட்டிருப்பார் அதனாலேயே அந்த ரோக நிவாரணத்துக்கோசரம் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இந்த கிரந்தம் அவர் எழுதினாருங்கிறது நமக்கு புலப்படுறது ஸோ இப்போ நமக்கு லோகத்தில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த நாராயணியம்ங்கிற ஒரு கிரந்தத்தை படிக்கிறது நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது இதனுடைய சோர்ஸ் வந்து பாகவதத்துலேருந்துன்னு சொன்னேன் நான் முதலேயே பாகவதத்தினுடைய ஒரு சாரம் இது அதாவது வியாசர் பாகம் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் ஸ்ரீ வியாசர் அவர் தன்னுடைய பிள்ளையான சுகருக்கு வந்து இது உபதேசம் பண்ணார் அந்த சுக சுகமஹரிஷிங்கிறவர் அவர் வந்து பரீட்சித்துக்கு இதை வந்து கங்கா தீரே உபதேசம் பண்ணார் ஸோ அதை சொல்கிற மாதிரியே பல ஸ்லோகத்தில் இவர் இவர் வந்து இந்த மாதிரி சொன்னாராமே சுகர் உன் கதையை சொன்னாராமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பகவான் வந்து ஆ அப்படின்னு ரிப்ளை பண்ணாராம் இது வந்து ஒரு கதையாக இருக்குது ஸ்லோகங்களில் பார்த்தேன்னா பகவான் வந்து ஆனுங்கிறது சொன்னது இருக்காது ஆனால் இவர் வந்து மதுவ புருஷ ஏகவசனத்தில் பேசியிருப்பார் தொம் நீ சொன்னியா நீ பண்ணியா அப்படின்னு பல தசகத்தில் அவர் வந்து சொல்லிட்டு போவார் ஸோ இப்படிப்பட்ட இந்த பாகவதத்தினுடைய ஒரு சாரமாக இருக்கிற இந்த நாராயணியம் டெக்ஸ்ட்லேருந்து இன்றைக்கி வெறும் இருபத்தாறாவது தசகத்தில் கஜேந்திர மோக்ஷம் அதை வந்து பார்க்க போகிறோம் கஜேந்திர மோக்ஷம் அந்த கஜேந்திர மோக்ஷங்கிறது யானைக்கு முக்தியை அளித்தார் பகவான் நாராயணர் ஸோ வந்து இது என்ன ஸோ இந்த கஜேந்திர மோக்ஷத்தில் சொல்லப்படுற கதை என்ன அப்படின்னா இந்திரத்யும்னன்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து பரம விஷ்ணு பக்தர் அவர் வந்து விஷ்ணுவை நிர்விசேஷ நிர்குண ஆகாரமாக உபாசனை பண்ணிகிட்டு இருந்தார் இருந்தாலும் அந்த சகுணபூத்தமாக இருக்கிற அந்த பகவானை உபாசிக்கிறதுங்கிறது சுலபம் நிர்குணமாக நிர்குணம் நிராகாரமாக இருக்கிற பகவானை உபாசிக்கிறத விட பரபிரம்மத்தை உபாசிக்கிறத விட சகுணம்ங்கிறது ஒரு ஸ்டெப் டு தட் நிர்குணாகாரம் அதனால தனக்குள்ள அவர் பாவிச்சுண்ட அந்த சகுணாகாரமாக இருக்கிற பிரம்மன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணர் பகவான் விஷ்ணு ஸோ அந்த விஷ்ணுவ வந்து இவர் தியானம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கார் உட்காண்டிருக்கிற சமயத்துல இவர் வந்து திருக்கூட்டன் ஒரு மலையில மலை சந்தனாத்ரௌ் திருக்கூட்டம்னு ஒரு மலை அதில் வந்து திருக்கூட்டம் இல்லை சந்தனாத்ரின்னு ஒரு மலையாச்சலம் அங்க வந்து உபாசனை பண்ணிட்டுருக்கார் அவர் பண்ணிகிட்டு இருக்கிற தருணத்தில் அங்கே வந்து அகஸ்தியருங்கிற ஒரு முனிவர் அங்கே வர்றார் அகஸ்தியருங்கிற முனிவர் வந்து அங்கே வந்துட்டு இவரை வந்து இவர்கிட்ட எதுக்கு வராரு அப்படின்னா ஒரு அதித்தி சஸ்தாரம் பண்ணுற பண்ணிக்கிறதுக்கோசரம் வரார் ஆனால் இந்த ராஜாவான இந்திரத்யும்னன் தன்னுடைய பூரா சித்தத்தையும் அந்த நிர்குணா நிர்குணாகாரமாக இருக்கிற பிரம்மனிடத்தில் சமர்ப்பித்ததுனால அவன் வந்து அந்த ராஜாவானவர் இந்த அகஸ்தியருங்கிற முனிவரை வந்து பார்க்கலை பர்பஸ்லி உபேக்ஷை பண்ணலை ஆனால் அவர் வந்து அதில் லயச்சதுனால இவரை பார்க்கலை பார்க்காததுனால இந்த அகஸ்தியருங்கிற ஒரு முனிவருக்கு கோவம் வந்துருத்தும் கோவம் வந்துட்டு இவரை வந்து நீ வந்து யானையாக போ அப்படின்னு சபிச்சார் ஏன் யானையாக போன்னு சபிச்சார் அப்படின்னா ஸ்தப்தாத்மா இதெல்லாம் ஸ்லோகத்தில் வரப்போகிறது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறேன் யானைங்கிறது அதுக்கு மதம் வந்துடுத்துன்னா அது தன்னுடைய சுயநிலையிலே இருக்காது ஸோ அந்த மாதிரி நீ உன்னுடைய சுயநிலையில இல்லாமல் என்ன நீ உபேட்சை பண்ணியோனோ அந்த மாதிரி ஒரு யானையாக நீ போ போய் கஷ்டப்படு அப்படின்னு ஷாபம் கொடுத்துடுறார் பட்டு இவர் வந்து சாக்ஷாத் பகவானுடைய நாராயணனுடைய பக்தர் ஸோ அந்த அப்படி வந்து பகவானுடைய பக்தனாக இருக்கிறவாளுக்கு அந்த மனுஷ ஜென்மா அந்த மனுஷ ஜென்மாவில் மாத்திரம்தான் நல்லது நடக்குங்கிறது இல்லை எந்த ஜென்மா எடுத்தாலும் அந்த நம்ம குமார சம்பவத்தில் படித்தோம்ல பிராக்தன ஜென்ம வித்தியாகா அந்த முன்னாடி ஜென்மாவில் வந்து நமக்கு என்ன விதமான ஒரு வாசனாபலம் என்ன ஒரு வாசனையோட நம்ம சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோமோ அது வந்து நம்ம ஜென்மனி ஜென்மனி பிரதி ஜென்மா நமக்கு வந்து தொடரும் அப்படிங்கிறதுக்கு சாட்சாத்து எக்ஸாம்பிள் எதுனா இந்த கஜேந்திர மோக்ஷம் சோ அந்த கஜேந்திரன் வந்து அந்த யானைகளுக்கு தலைவனாக போனான் அங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் அங்க வந்து ஒரு முதல வந்து காலை பிடிச்சது அதுக்கப்புறம் பகவான் நாராயணர் வந்து அந்த முதலைய கொண்டுட்டு இவரை வந்து இவருக்கு வந்து மோக்ஷத்தை கொடுத்துட்டார் அந்த முதலையும் ஒரு ஷாப வசத்தினால தான் அந்த ஹூ ஹூன்னு ஒரு கந்தர்வன் அவன் வந்து தேவலயன் அப்படின்னு ஒரு முனிவருடைய ஷாப்பாத்து அவருக்கு வந்து அந்த முதலையினுடைய ஒரு சரீரத்தை எடுக்கும் எடுத்துக்கிறபடியாக ஆயிடுச்சு ஸோ அவருக்கும் ஷாப விமோச்சனம் இந்த கஜேந்திரனுக்கும் ஷாப விமோச்சனம் இதனால நமக்கு என்ன பாடம் நமக்கு என்ன இதுலேருந்து கத்துக்கணும் அப்படின்னா எந்த ஜீவரா நம்ம ஜீவராசியாக பிறக்கிறவா நம்ம எந்த சரீரம் அடுத்த ஜென்மாவில் நமக்கு என்ன சரீரம் இருக்குங்கிறது தெரியாது ஆனால் வாசனா பலவதி ம மதுசூதன சரஸ்வதி சொல்லுவார் பலவதி வாசனா அந்த வாசனாங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்மாலேயும் மேன்மை படுத்திண்டு படுத்திண்டு வந்தால் நம்மளோட சஞ்சாரம் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறது ஒவ்வொரு பிரதி ஜென்மனி எது போகிறது அப்படின்னா இந்த சரீரம் விழப்போகிறது பட் இதுலேருந்து அந்த பதினேழு வஸ்துக்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பிராணன் பஞ்சபிராணன் புத்தி மனசு இந்த பதினேழும் எந்த ஜென்மா நம்மளோட ட்ராவல் பண்ணாலும் அதில் அந் அந்த வாசனையோடு தான் ட்ராவல் பண்ணும் ஸோ அந்த ஜென்மா வந்த உடனே சரி அது வந்தவுடனே உடனே நமக்கு வந்து அந்த ஞானம் வந்துருமானா வராது அதுவும் பிராப்தே காலே தான் அந்த அந்த பிராக்தன ஜென்ம வித்யான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது கூட என்ன அந்த பிராப்தே அந்த அந்த கரெக்டான உச்சித சமயத்தில் தான் நமக்கு அது வெளிவரும் ஸோ அதே மாதிரி கஜேந்திரனும் பல வருஷம் அந்த மலையாச்சலத்தில் இருந்துட்டு கடைசியில் பகவான் வந்து அவரை வந்து ஷாபத்திலேருந்து விமோச்சனம் கொண்டு வருவார் இது வந்து பத்து ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் நாராயண பட்டத்ரி இது வந்து நான் பாகவதத்தினுடைய ஒரு சாரம்னு சொன்னேன் பாகவதத்தில் அஷ்டம ஸ்கந்தம் எயித்து ஸ்கந்தத்தில் ரெண்டாவது சாப்டர் மூணு நாலு இது நான் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து கஜேந்திர தான் அதனுடைய பரிபாட்டியும் இதுக்கும் என்ன ஒரு பேதம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தேள் அப்படின்னா பாகவதத்தில் முதல்ல அந்த கஜேந்திரன் கதை வந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரத்யும்ன்கிற ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு வந்து ஷாப்ப இந்த மாதிரி ஆச்சுங்கிற கதை பின்னாடி வரும் இங்கே வந்து எடுக்கும்போதே இந்த நகா பாண்டியகண்டாதி ராஜகான்னு ஆரம்பிக்கிறார் முதல்ல இந்த சாப்ப கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல்ல பிடிச்சிது அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணு வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிற கதை வந்து பின்னாடி வருது அதுதான் பாகவதத்துக்கும் இங்கேக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் பாகவதத்தில் இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் ஆர் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் இல்லை மூணு தசகத்து மூணு சாப்டர்ல இது சொல்கிறார் ஸோ நிறைய ஸ்லோகத்தில் பாகவதத்தில் வர்ணனை இருக்குது இது வந்து ஒரு கேப்சியூல் ஃபார்ம் தானே அதனால வெறும்ன இதில் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் அப்படியே கொண்டு விடுறார் பட்டத்ரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு போகலாம் இந்திரத்யும்னகா பாண்டியகண்டாதி ராஜகத்வத் பக்தாத்மா கதாச்சித் ட்வத் மக்னதீர் ஆலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம் இங்கே வந்து இவருடைய பட்டத்திரியினுடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் டகால்னு புரிஞ்சுக்க முடியலங்கிறதுனால அண்மையத்தையும் நான் கொடுத்துட்டேன் இங்கே வந்து நான் சொன்ன கதை தான் இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டியகண்டாதி ராஜகா இருந்தார் பாண்டியகண்டாதி ராஜன் அப்படிங்கிறவன் பாண்டியகண்டசிய பாரத கண்ட தட்சிண பாகசிய அதிராஜக அதுக்கு அதிபதியாக இருந்த ராஜா அவன் மேலும் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் அவருக்கு வேறு என்ன அப்படின்னா ட்வக்தாத்மா ஒன்று கிட்ட பக்தியை செலுத்தினவான் செலுத்தினவனாக இருக்கின்ற அந்த இந்திரத்யும்னகா வத் சேவாயாம் மக்னதீகி ஒன்னுடைய சேவையில் ஈடுபட்டு ஒரு புத்தியோடு இருக்கின்றவன் மக்னதீஹி அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்னா அப்படின்னாலே ஏகாகிரா தீஹி எஸ்யா ஒரே சித்தத்தை வந்து ஒரே இடத்துல அடக்கி ஐக்க ஒரு ஏகாகிர தன்மையை கொண்டு வருது தான் மக்னதீஹி அதுக்கு கோணத்துவாரியார்னு கிருஷ்ணவாரியார்னு கேரளாவில் ஒரு இவர் ஒரு பண்டிதர் அவர் எழுதின பாலப்ரியால அந்த மக்னதீஹிக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா மக்னபதேன யதா ஜலே மக்னஹ பகிர் வர்த்தமானம் ந கிஞ்சிதபி பசியதி தத்வது பகவத் சேவனா சேவன ஏகாகிர ஐகாகிர சித்ததையா ந மகாமுனிம் அப்பஷ்யது இது எப்படி வந்து ஜலத்தில் நம்ம உள்ளே போயிட்டோன்னா வெளியில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணுக்கு புலப்படாதோ அதே மாதிரி சித்தத்தை வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஆக்காரத்தில் ஒரு மூர்த்தியில் இல்லைனா நிர்குணமாக உபாசனை யாரால் பண்ண முடியுமோ அவால் அவ வந்து அந்த சித்தத்தை வந்து ஒரு இடத்துல இறக்கிட்டா அப்படின்னா அதில் மனசை வந்து கம்ப்ளீட்டாக இறக்கிட்டா அதுதான் வந்து மக்னதீகி ஸோ வந்து மக்னதீகி தொச்சேவாயாம் மக்னதீகி ஒன்ன சேவை ஒன்றை சேவைங்கிறது ஒன்ன ஒன்றை வந்து ஸ்துதி பண்ணணும் அப்படிங்கிறதுல உன்னுடைய ஆராதனையில் மக்னதீகி வைக்கப்பட்ட சித்தத்தோடு இருக்கின்ற அந்த இந்திரத்யும் ராஜா கதாச்சிது ஒரு சமயம் சந்தனாதவ் ஆதித்யகாமம் பிராப்தம் அகஸ்தியம் நைவ ஆலுலோகே சந்தனாதவ் அப்படிங்கிறது மலையாச்சலம் அத்ரிங்கிறது மலை சந்தனாதவ்ங்கிறது சந்தனத்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு அத்ரி அச்சலம் அங்க அதில் ஆதித்யகாமம் பிராப்தம் அகஸ்தியம் அகஸ்தியம் நைவ ஆலுலோகே அதான் மெயின் விஷயம் இந்திரத்யும்னா அகஸ்தியம் நைவ ஆலுலோகே அதுதான் மெயின் சென்டென்ஸ் இந்திரத்யும்னங்கிற அந்த ராஜாவானவர் அகஸ்தியருங்கிற அந்த முனிவரை நைவ ஆளு லோகே பார்க்கல ஆளு லோகேங்கிறது உங்க லோக்கு லிட்டில் லிட்டில் இருக்கு ஸோ வந்து எப்படிப்பட்ட அகஸ்தியர் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஆதித்யகாமம் பிராப்தம் அதித்தி சத்காரம் பண்ணிக்கணுங்கிற ஒரு விருப்பத்தோடு வந்த அந்த அகஸ்திய முனிவரை சஹ இந்திரத்யும்னக ராஜா பாண்டியகண்டாதி ராஜகா நைவ ஆளு லோகே பார்க்கவே இல்லை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் அதில் வந்து மக்னதீகி ஸோ வந்து அந் அதில் வந்து ஃபுல்லாக வந்து இருந்த காரணத்தினால இவரை வந்து பார்க்கறதுக்கு அவனால் முடியலை முடியலைங்கிறதுல அவனுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்துருக்கு அதனால் இவர் வந்ததை அவன் வந்து கவனிக்கலை ஸோ இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இந்திரத்யும்னகா பாண்டியகண்டாதி ராஜகா த்வ்பக்தாத்மா கதாச்சித்து தொேவாயாம் மக்னதீர் அலுலோகே நைவாகஸ்தியம் நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம் அடுத்த ஸ்லோகம் பார்த்தேன்னா அடுத்தது வந்து இவருக்கு வந்து அகஸ்தியர் வந்து அகஸ்தியரை பார்க்கல அதித்தி சத்காரம் பண்ணிக்கணும்னு வந்த அந்த முனிவரை உபேட்சை பண்ணிட்டான் இந்த இந்திரத்யும்னன் அதனால உடனே அவளுக்கு வந்து கோபம் வந்து சவிச்சுட்டான் இப்படி வந்து பல இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி முனிவராக இருக்கிறவாளுக்கு ஏன் சடார் சடார்னு கோவம் வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அழகான ஸ்லோகம் ராமாயணத்தில் வந்து காண்டத்தில் மண்டோதரி பொலம்பரா அவள் வந்து ராவணனை பார்த்து சொல்கிறா இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் த்ரிபுவனம் துவயா ஸ்மரத்பீவ தத்வைரம் தத்வயரம் இந்திரியைஹி ஸோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா ராவணா தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறா நீ வந்து என்ன அப்படின்னா பல பல தடவை வந்து நீ உன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்திண்டு உன்னுடைய பத்து தலையையும் நீ வந்து அக்னியில் போட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் நீ பண்ணியிருக்க புறா முன்னாடி இந்திரியாணி ஜித்வா உன்னுடைய இந்திரியங்களை ஜெயித்து விட்ட பிறகு ஜிதம் திரிபுவனம் துவயா உன்னால் இந்த மூணு உலகும் வந்து வெற்றி கொள்ளப்பட்டது அதனால் அந்த அந்த இந்திரியங்கள் சும்மா இருக்குமோ எப்போ பார்த்தாலும் இவன் வந்து என்னை கட்டுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுக்கு வச்சுண்டு அவன் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுறானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கான் அதாவது நம்ம எப்படி வந்து யாராவது நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டானா அந்த கார்னர் ஆஃப் த மைண்ட் போட்டு வச்சுப்போமோனோ என்னைக்கா சமயம் கிடைக்கட்டும் நான் வந்து வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த இந்திரியங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து தான் என்ன ஸ்மரத் விகீரிய தத்வைரம் தத்வைரம்ங்கிறது அந்த முன்னாடி வந்து தன்னை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டானே இந்த ரா இந்த ராவணன் இவனை எப்படியான பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்மரத் விகிரிவ அப்படிங்கறது அங்க உத்பிரேஷா வந்து இந்த மாதிரி நேற்று நிதமா நினைச்சிட்டுதானே இந்திரியங்கள் இல்ல ஸ்மரத் விஹிரிவ தத்வைரம் சோ அந்த அந்த எனிமிட்டியை நினைச்சிட்டு இந்திரியிவ நெர்ஜிதஹா சோ நீ வந்து அந்த இந்திரியங்களாலேயே நீ தோக்கடிக்கப்பட்டாயப்பா சாக்ஷாத் மகாலட்சுமியை கொண்டு வந்து இங்க வச்சுட்ட அது ஒன்னு எதனால உன்னுடைய இந்திரிய வசத்தினால இந்திரியம் கட்டுப்பாடுக்கு

விஸ்வாமித்திரர் கதையில் வேறு ஏதாவது சொல்லலாம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா முனிகி தம் ஷஷாப அந்த முனிவரானவர் அகஸ்திய முனிகி தம் ஷஷாப அந்த அந்த இந்திரத்யும்ன சவித்தார் எப்படி அப்படின்னா கும்போத்பூதிஹி சம்மதக் கிரோதபார ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்திபூயம் பஜேதி சப்துவாத்தயனம் சோபி லேபே ஹஸ்தீந்திரத்துவம் துவத் ஸ்மிருதி வியக்தி தன்யம் அதாவது இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லைன் வந்து பஞ்சு மாதிரி வைக்கிறார் பட்டத்திரி முதல் வந்து நீங்க வந்து அந்த பிராப்தம் ஆதித்யகாமம் காமம் நைவ லோகே பார்க்கல ஏன் பார்க்கலங்கிறதுக்கு மக்னதீகி அந்த பரபிரம்ம தத்துவத்துல ஈடுபட்டு இருந்த காரணத்தினால பார்க்கலங்கிறது இங்கே வந்து துவட்சி வியக்தி தன்யம்ங்கிற ஒரு பதம் ஒரு சென்டென்ஸு ஸோ வந்து என்ன அப்படின்னா பூதி அதை அதனா பிறகுனா எதற்கு பிறகு அனந்தரம் அப்படின்னா எதுக்கு அனந்தரம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இந்திரத்யும்ன்கிற ஒரு ராஜா தன்னை பார்க்காம அதிதி சத்காரம் பண்ணா பண்ணாமல் இருந்த காரணத்தினால் அதற்கு பிறகு கும்போத்பூதி கும்பத்திலேந்து உத்பவம் எஸ்யா யாரு அப்படின்னா அகஸ்தியா அந்த பகவானான அகஸ்தியா என்ன பண்றார் அப்படின்னா சம்பிருத குரோதபாரக கும்பத்திலேந்து அவருக்கு உற்பத்திங்கிறதுனாலயே அந்த கோபத்தை அப்படியே அந்த கும்பத்துல அடக்கிண்டே இருந்தார் பொழு இருக்கு ஸோ சம்பிருத குரோதபாரக ஸோ வந்து தனக்குள்ள சம்பரிதா குரோதபாரக ஃபுல்லா அந்த கோபபாரம் ஏன ததோப்தக அந்த அகஸ்திய என்ன பண்றார் அப்படின்னா ஈவனை வந்து ಸ್ತಬ್ಧಾತ್ಮ ತ್ವ ಹಸ್ತಿಭೂ ಭಜ ಇತಿ ಸ್ತಬ್ಧಾತ್ಮ ಸ್ತಬ್ಧಾತ್ಮ ಅಡಿನಾಲೇ ಸ್ತಬ್ಧ ಅ ಊರು ಕ್ರಿಯಾವೂ ಇಲ್ಲಮಲ್ ನಿಷ್ಕ್ರಿಯ ಆತ್ಮ ಮನಃ ಯಸ್ಯ ತಾದೃಶ ಯಂ ಗಜ ಇವ ಸ್ತಬ್ಧೇತಃ ತಸ್ಮತ್ ಗಜೋಭವ ಭವ ಸೊಂದು ನೀ ಗಜನ್ ಯಾನೆಯೈಪೋಲ ಸ್ತಬ್ಧಾತ್ಮವಾರು ಅಡೀನು ಸಬಿಚಾ அப்புறம் சப்தாத்மாத்துவம் துவம் நீ வந்து என்ன அப்படின்னா ஹஸ்தி பூயம் பஜ இ ஹஸ்தி பூயம் அப்படின்னாலே ஹஸ்தி பாவம்னு அர்த்தம் கஜேந்திர கஜத்துவம் யானையாக இருக்கும் தன்மையை நீ பஜிக்க வேண்டும் ஏன் பஜிக்க வேண்டும் அப்படின்னா யானையானது தன்னுடைய மனசையும் சித்தத்திலையும் ஈடுபடாம ஏதோ பண்ணிட்டு அதே மாதிரி நீ வந்து நான் வரும்போது என்னை உபேட்சை பண்ண அந்த காரத்திற்கு காரணத்தினால தத்துவம் ஸ்தப்தாத்மா ஹஸ்தி பூயம் பஜ இதி நீ வந்து அந்த ஸ்தப்தாத்மாவாக இருந்து கொண்டு ஹஸ்தி பூயம் பூயம்ங்கிறது பாவம் கஜத்துவம் அதை பஜ பஜ என்று ஏனம் ஏனம்ங்கிறது இந்த இந்திரத்யும்னனை சப்துவா சபித்து விட்ட பிறகு பிரத்யகாத் அங்கேருந்து கிளம்பினார் அந்த ரிஷி சஹ அபி சஹங்கிறது இங்கே இந்திரத்யும்னா சோபி ஸ்மிருதி வக்தி தன்யம் ஹஸ்தீந்திரத்வம் லேபே ஸோ அவனும் சஹாபி ஹஸ்தீந்திரத்வம் லேபே அந்த இந்திரத்யும்னும் கூட ஹஸ்தீந்திரத்வம் அந்த ஹஸ்திபாவத்தை அடைந்தான் லேபே எப்படி எப்படி அடைந்தான் எந்த ஒரு எந்த ஒரு மனோபாவத்தோட அவன் அஸ்தீந்திரத்துவத்தை அடைஞ்சான் அப்படின்னா துவத் ஸ்மிருதி வியக்தி தன்யம் உன்னோட உன்கிட்ட வைக்கப்பட்ட துவத் ஸ்மிருதேகே அப்படின்னு சொல்லும்பொழுது ம பகவத் பகவத்ய வக்தி முன் ஜென்மத்துல அவனால அபியாசம் அவனுடைய அந்த இந்திரத்விம்னம் அந்த ஜென்மா அதில் வந்து அவனால் அபியாசம் பண்ணப்பட்ட அதனுடைய ஒரு வக்திகினா உத்போதக அது வந்து வெளிவர்றது அந்த கஜேந்திர கஜேந்திர சரீரம் எடுத்த போதிலும் அந்த பகவான் கிட்ட வச்சிருந்த அந்த ஆராதனை அந்த ஆராதனையினுடைய அபியாசத்துக்கு உத்போதம் எங்கே அதனுடைய வெளிப்பாடு எங்கே இருந்தது அப்படின்னா இந்த ஜென்மாலையும் இருந்தது ஸோ வந்து இதனால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாசனாங்கிறது ஜென்ம ஜென்மனி நம்மளோட டிராவல் பண்ண போகிறது அதனால தான் அந்த கஜேந்திரன் வந்து அந்த இந்திரத்யும்னன் வந்து கஜேந்திரனுடைய சரீரம் எடுத்த பொழுதிலும் பகவானை உபாசனை பண்ணுற ஒரு புத்தியோடு தான் இருந்துட்டு இருந்தான் சரியா ஸோ இதில் பார்த்தேள்னா நீங்கள் வந்து இங்கே வர்பே மூணு பஜன்னு ஒன்று அகாத்துன்னு ஒன்று அதுக்கப்புறம் லேபேன்னு ஒன்று ஒரே ஸ்லோகத்தில் மூணு வர்பு போட்டிருக்காரு ஸோ கும்போத்பூதி பூதி சம்மதக் ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்திபூயம் பஜேதி சப்வா தயினம் பிரத்யகாத் சோபி லேபே ஹஸ்தீந்திரத்வம் ட்வஸ்மிருதி வக்தி தன்யம் அடுத்த ஸ்லோகம் பார்த்தேன்னா ஸோ வந்து இப்போ வந்து இந்திரத்யும்னனுக்கு சாபம் கொடுத்தாச்சு அவன் வந்து யானையாக மாற போகிறான் எங்கே போய் மாறி இருந்தான் அப்படின்னா துக்தாம்போதேஹே மத்தியபாஜி திரிகூட்டே கிரீடன் சைலே யூத போயம் சர்வான் ஜந்துன் அத்தியவர்த்திஷ்ட சக்தியா த்வ்பானாம் குற்ற ந நோத்கர்ஷ நோத்கர்ஷலாபாக ஸோ வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா துக்தாம்போதின்னு சொல்கிறா துக்தாம்போதின்னா பார்க்கடல் பாலாறு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடல் லிட்ரலி பார்க்கடலா இருக்காது வேற ஏதாவது இருக்கணும் ஸோ துக்தாம் போதேகே மத்திய திரிக்கூட்டே ஸோ துக்தாம்போதி அந்த பார்க்கடலனுடைய மத்திய பாஜி மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற திரிக்கூட்டே ஸ்டைலே திரிக்கூட்டம்னு பேருள்ள ஒரு மலையில் அயம் யூதபகா அயம் யூதபகா இந்த யூத்தம் பாதி இது யூதபகா யூத்தம்னா கூட்டம்னு அர்த்தம் அந்த கூட்டத்தை காப்பாற்றுபவன் யாரு அப்படின்னா யூத்தபகா தலைவன் அர்த்தம் அயம் யூதபா இந்த யூதபா கஜேந்திரனானவன் வஷாபிஹி கிரீடன்னு வஷானா யானன்னு அர்த்தம் ஸ்திரீ ஸ்திரீ யானை ஸோ வந்து பெண் யானை ஸோ வஷாபிஹி கிரீடன்னு தன்னுடைய ஸ்திரீக யானைகளோடு விளையாடிக்கொண்டு இருந்த சக யூதபா கஜேந்திர சர்வானு ஜ்தூனு சக்தியாக அத்தியவர்த்திஷ்ட சர்வானு ஜந்து அப்படின்னா தனக்கு சகமாக கூட இருக்கின்ற அந்த மற்ற யானைகளை அந்த மற்ற ஜந்துக்களை ஜந்துக்களை சக்தியாக அத்தியவர்த்திஷ்ட அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய ஒரு சக்தியினால் அத்தியவர்த்திஷ்ட அப்படின்னா அவளை விட இது வந்து அத்திகிரமியா அவர்த்ததான்னு அர்த்தம் அவளோட மற்ற யானைகளோடு கம்பேர் பண்ணும்பொழுது இவர் வந்து தனியா தெரிஞ்சார் இந்த யானை இந்த இந்திரத்யும்னன் ஷாபவசத்தால வந்த இந்த கஜேந்திரனானவன் தனியாக தெரிஞ்சார் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு நிறுத்திட்டார் இது பூரா வந்து அந்த யானைய பத்தி கடைசியாக ஒரு அர்த்தாந்தரநியாசம் மாதிரி ஒன்று போட்டார் ட்வத் பக்தானாம் குத்ரனை உத்கர்ஷலாபக ஏன் இப்படி ஏன் அவர் மாத்திரம் தனியா தெரியணும் அவரு வந்து யானையினுடைய சரீரத்தை எடுத்துட்டு மற்ற யானை சமூகத்தோடு தானே அந்த கஜேந்திரன் அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா ட்வத்பக்தானாம் குத்ரனை உத்கர்ஷலாபக ஒன்னுடைய பக்தாளுக்கு குத்திரனா உத்கர்ஷ லாபன்னு சொல்லும்பொழுது குத்திரனா எந்த இடத்தில்ங்கிற அர்த்தம் இல்லை இங்கே வந்து இவர் வியாக்கியானத்தில் அழகாக போட்டிருக்கார் தொத் குத்திர கேஷு கேஷு யோனிஷு உத்கர்ஷலாப உத்கர்ஷிய லாப அபாப்தி நபதி எந்த விதமான ஒரு யோனி எந்த விதமான ஒரு சரீரத்தை எடுத்திருந்தாலும் ஒன்னுடைய பக்தாளுக்கு தான் உத்கர்ஷம்ங்கிறது இருக்காது பக்தானாம் ந கேசு கேசு யோனிஷு உத்கர்ஷ அவாப்தி உன்னுடைய பக்தர்களுக்கு எந்தெந்த தான் உட்கர்ஷம்ங்கிறது இல்லாம இருக்கும் எது கஜத்வே அப்படி அயம் இந்திரும்ன சர்வானு ஜந்தூனு அதிசாரித்தவான் சோ கஜத்வே அப்படி கஜத் கஜபாவம் எடுத்தாலும் கஜ சரீரத்தை எடுத்துண்டாலும் உன்னுடைய பக்தனாக இருக்கின்ற காரணத்தினால் ஸ்வத் பக்தானாம் குற்றன உத்கர்ஷலாப இங்கே வந்து பாகவதத்தில் பார்த்தேன்னா இந்த இந்திரும் இந்த கஜேந்திரனை பற்றி சொல்லும்பொழுது எது கந்தமாத்திரம் ஹரய கஜேந்திரா வியாதய வியாழம சட்கா மகோராஷ்ச்சாது திரவந்தி சகௌரகிருஷ்ணா சரபா சமரியா எந்த ஒரு கஜேந்திரன் எந்த ஒரு கஜேந்திரனுடைய அந்த அந்த கந்த மாத்திராத்து அப்படின்னா ஒசத்தியான யானைகளுக்கிட்ட தான் அந்த மததலம்ங்கிறது ஒழுகும் ஸோ அந்த கந்த மாத்திராத்து அந்த கஜேந்திரன் வந்து அங்கே நிற்க வேண்டாம் அவனுடைய ஒரு கந்தத்தினுடைய ஸ்மெல்லு அதை கேட்ட உடனேயே அங்கே இருக்கிற சிங்கங்கள் புலிகள் அப்புறம் வியாழங்கள் அதுக்கப்புறம் பக்ஷிகள் பாம்புகள் எல்லாமே பயத்தினால் ஓடுறதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயத்தினால் ஓடுறதுன்னா இவைகள் இந்த இந்திரத்யும்னன் வந்து அவளை வந்து அடிச்சுடுவான் ஹாம் பண்ணிடுவாங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு கம்பீர பாவத்தோடு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொத்பக்தானாம் குத்திரனை உத்கர்ஷலாவாக உன்னுடைய பக்தர்களுக்கு எந்த இடத்துல தான் அப்படின்னா எந்த யோனியை அவள் எடுத்துட்டாலும் உத்கர்ஷங்கிறது குறையவே குறையாது சரியா சோ வந்து மதியூடே கிரீடன் சைலேயூத்த போன் ஜந்தூன் அத்தியவ்யா ட்வெக்டு நோத்ஷாப அடுத்த ஸ்லோகம் பார்த்தேன்னா அடுத்தது வந்து ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய சக்தியா சோயம் கேதான் அப்பிரதானன் கதாச்சித் சைலப்பிராந்தே கர்மதாந்த சரஸ்யாம் யூதை சார்தம் ட்விரணும்னோபிரேமே ஸோ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அவைகள் வந்து தன்னுடைய அந்த அந்த யானையானது தன்னுடைய வஷாபிஹி கிரீடன்னு அந்த சைலப்பிராந்தத்தில் இருக்குது அதில் வந்து ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசத்துவ சக்தியா தன்னுடைய ஸ்வேனஸ்தேம்னானா தன்னுடைய ஆத்மீய ஆத்மீயபலேன அதாவது அனநிய சாதாரணேன ஆத்மபலேன திவ்ய தேசத்துவ சக்தியாக தான் இருக்கின்ற அந்த திவ்ய தேசத்தினுடைய சக்தியினாலேயும் அது வந்து கேதானு அப்ரஜானன்னு கதாச்சித்து ஸோ கேதானு அப்ரஜானன்னு ஸோ வந்து அங்கே இருக்கிற கஷ்டங்களை அது அனுபவிக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து காட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணும்பொழுது சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஜலத்துக்கு கஷ்டமா இருக்கலாம் அந்த இருக்கிற மற்ற ஜந்துக்களால் ஏதாவது ஒரு உபத்திரவம் வரலாம் ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உபதிரவம் எதுவுமே கிடையாது இந்த இந்த உபதிரவம் எதுவுமே அடையலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று ஸ்வேனஸ்தேம்னா தன்னுடைய ஒரு நிஜபலேன தான் வந்து மற்றவாளோட ஒரு உத்கர்ஷம் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறதுனாலேயும் திவ்ய தேசத்துவ சக்தியானால் அது வந்து போன இடம் எந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னா இது வந்து பாகவதத்தில் கொட்டேஷன் இருக்குது தசிய துரோண்யம் பகவதாக வருணஸ் மகாத்மனக உத்தியானம் ரிதும் ந ரித்துவன் நாம ஆக்கிரீடம் சுரைகோஷிதான் ஸோ வந்து அந்த கஜேந்திரன் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா வருணனுடைய பிரதேஷ் பிரதேசத்தில் இருந்தது ஸோ அந்த ஒரு பிரதேசத்தில் இருந்த காரணத்தினாலேயே அங்கே வந்து என்ன அப்படின்னா எதுக்குமே வந்து ஒரு ஒரு கஷ்டமோ ஒரு உபதிரவமோ அதுக்கு இல்லை அதுக்கு வந்து இஷ்டமாக சஞ்சாரம் பண்ணிக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து அங்கே கிடைக்கக்கூடிய சாப்பாடு விஷயமோ அங்கே க ஜலாகாரமோ மற்ற சத்ரு மற்ற ஜந்துக்களால் ஒரு உபதிரவமோ அது எதுவுமே அதுக்கு இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திவ்ய தேசத்துவசிய அந்த திவ்ய தேச வர்த்திதாயாக அந்த இடத்துல அந்த திவ்ய இப்படிப்பட்ட ஒரு வருணனுடைய ஒரு பிரதேசத்தில் அது இருந்த காரணத்தினாலேயே அதுக்கு வந்து ஒரு கேதானு அப்ரஜானன்னு ஒரு கஷ்டத்தையும் அது அறியவில்லை அந்த அந்த இந்திரத்யும்னன் சஹ அயம் ஸோ ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசத்துவ சக்தியா கேதானு அப்ரஜானன்னு ஒரு கஷ்டத்தையும் அறியாத அந்த இந்திரத்யும்னன் அந்த கஜேந்திரன் சஹ அயம் கதாச்சித்து சஹ அயம் அப்படின்னா அந்த இந்த அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் அறியாத அந்த கஜேந்திரன் ஒரு சமயம் கதாச்சித்து கர்மதாந்தக சைலப்பிராந்தே சரஸ்யாம் யூதைஹி சார்த்தம் ஃபிரூண்ண அபிரேமே கதாச்சித்து ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா கர்மதாந்த கர்மம்னா உங்களுக்கு வந்து சூடு சம்மர் அதனால தாந்த அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அதனால ஷ்ராந்தன்னு அர்த்தம் அந்த 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 சூட்டுனால ரொம்ப கஷ்டத்துக்கு ஸ்ராந்தம் ரொம்ப டயர்டாகப்பட்ட அந்த கஜேந்திரக கதாச்சித் ஒரு சமயம் பிராந்தே அந்த சைலத்தினுடைய மலையினுடைய ஒரு பிராந்தத்தில் சரஸ்யாம் சரசி அப்படிங்கிறது உங்களுக்கு சரசி சராம்சின்னு நபும்சகலிங்கமும் இருக்குது இங்கே சரசிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம் அப்படிப்பட்ட சரஸ்யா அந்த சரசில் யூதைஹி சார்தம் தன்னுடைய ஒரு அந்த கூட்டத்தோடு கூட அங்கே அபிரேமே போச்சு சரி அங்கதான் வந்து அங்கதான் வந்து ஒரு முதலை இருக்க போறது அதுக்கு தெரியாது முதல ஆனா வந்து பகவானுக்கு தெரியுமோனோ அங்க ஒரு முதலை இருக்க போறது இதுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரப்போகிறதுன்னு சுவாமிக்கு தெரியுமாணும் எதுக்கு வந்து அவர் அமிச்சாரு அங்கே அப்படின்னா துவத் பிரணுன்னக அபிரேமே ஒன்னால் தூண்டிவிக்கப்பட்ட அந்த யானை தான் அங்க போய் இருந்தது ஏன் வந்து நீ வச்ச அப்படின்னா அதாவது பகவதாசிரியாக கதம் கிராக கிரகண ஹேத்துபூதைய சரோவர அவகாசனே பிரவிற்த்த சோ பகவான பகவானுடைய பக்தருக்கு இந்த மாதிரி முதல இருக்கிற இடம் அங்க வந்து முதல்ல வந்து இவரை பிடிச்சுக்க போறதுங்கிறது தெரியும் அப்படிப்பட்ட சரோவரத்தில் எதுக்கு வந்து இவருக்கு ஒரு பிரவிற்த்திய கொடுத்த அப்படின்னா துவ துவயா பிரேரித்தஹ ஒன்னால் பிரேரிக்கப்பட்ட அவர் தான் அங்க போனார் ஏன் அப்படின்னா இதே கஜ சரீரத்தை வச்சுன்னு உணவு இது எத்தனை வருஷம் இருக்கும் எத்தனை காலம் ஓட்டின்னு இருக்கும் இல்லையா அந்த சாப விமோசனம் வரணும் அதுக்கு வந்து ஒரு கரெக்ட் சமயம் வரணும் அதனால் ஒன்னால் தூண்டிக்கு தூண்டிவிக்கப்பட்ட அந்த யானையானது ரெகுலராக அந்த சரஸுக்கு போய் அது வந்து நீராடுறதோ ஜலம் குடிக்கிறதோ எல்லாம் பண்ணுறது ஏன் வந்து பகவான் வந்து இந்த மாதிரி பிரேரிக்கிறார் அப்படின்னா ஒரு அழகான ஸ்லோகம் ந தேவாகா தண்டவாதாய ரக்ஷந்தி பசுபாலவது எம் ஹீ ரட்சித்தும் இச்சந்தி ஸ்வபுத்தியா யோஜயந்தி தான் பகவான் வந்து ஒரு மாட்டிடையனோ ஆட்டிடையனோ ஒரு கட்டையை வச்சுண்டு ஹே ஹே அப்படின்னு வந்து ஜந்துக்களை பசுவையும் மிருகங்களை ஓட்டுவானே அந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை ஓட்ட மாட்டார் என்ன தேவாகா தண்டமாதாய ஆதாய பசுபாலவத்து நரக்ஷந்தி பசுபாலவத்து அப்படின்னா ஒரு மிருகம் ஆட்டிடையனோ மாட்டிடையனோ எப்படி வந்து ஒரு கட்டையை வச்சுண்டு ஹே ஹேன்னு ஓட்டுவானோ அந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு வரமாட்டார் ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா எம் ஹி ரக்ஷிதும் இச்சந்தி யாரை வந்து ரக்ஷண பண்ணணும் யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரோ ஸ்வபுத்தியா யோஜயந்தி தான் அவளை வந்து தன்னோட புத்தியாலேயே அவளுக்கே ஒரு பிரேரணா ரூபமாக பகவான் இருந்துண்டு அவளை ஈடுபட வைப்பார் அந்த காரியத்துல ஸோ இங்க வந்து துவம் நோபிரேமேங்கிற பதம் போட்டதே என்ன எதுக்கு அப்படின்னா உன்னை வந்து பகவான் வந்து பிரேரணை பண்ணி அந்த சரசுக்கு போக வச்சார் ஏன்னா தான் அந்த முதலவரும் அதுக்கப்புறம் தான் உனக்கு ஷாப விமோச்சனம் ஆகும் சரியா இருக்கா ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசத்துவ சக்தியா சோயம் அப்பிரதானன் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்த சரஸ்யா யூதை சார்தம்னோபிரேமே அடுத்த ஸ்லோகம் பார்த்தேன்னா ஹூ ஹூ ஸ்தாவது தேவலசியா ஷாபாத் கிராகிபூதாக தஜ்ஜலே வர்த்தமான ஜக்ராஹேனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்தியர்த்தம் ஹி ஷ்ராந்தி தோசி ஸ்வகானாம் ஸோ வந்து நான் முன்ன சொன்ன கதை தான் இந்த ஜலத்தில் வந்து இது வந்து தினமும் போய் விளையாடின் இருக்கு தன்னுடைய குடும்ப சகிதமாக அங்கே வந்து ஜலபானம் பண்ணிகிட்டு இருக்கு ஸ்நானம் இருக்கு எல்லாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் போகும்போது அந்த ஜலத்தில் வந்து ஏற்கனவே யார் இருந்தா அப்படின்னா ஊகூன்னு ஒரு கந்தர்வன் இந்த ஊஹூங்கிற கந்தர்வன் தேவலன்னு ஒரு முனிவர் அவர் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஊஹூங்கிற கந்தர்வன் வந்து அவருடைய காலை போய் பிடிச்சிடும் காலை பிடிச்சோடனே அந்த முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துவிடுத்து கோவம் வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார் ஷபிச்சுடுவர் நீ வந்து காலை பிடி பிடிச்சியோனோ இந்த மாதிரி காலை பிடிக்கிற ஒரு ஜந்துவா நீ போய் வந்து உனக்கு அந்த மாதிரி ஒரு ஷாபம் அப்படின்றவர் அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டவொடனே என்ன சொல்லுவார் இந்த மாதிரி இந்திரத்யும்னன்னு ஒரு ராஜாவை வந்து அகஸ்தியருங்கிற ஒரு முனிவர் வந்து சாபம் சபிச்சு விட்டார் அந்த யானையும் அதே தளத்தில் இருக்கும் என்னைக்கு நீ அந்த யானையினுடைய காலை பிடிக்கிறியோ அன்னைக்கு உனக்கும் சாப விமோசனம் அப்படின்னு சொல்லி விடுவர் ஸோ அதுதான் ஹூ ஹூ ஸ்தாவது தேவலஸ்யாபி ஷாபாத்து கிராகீபூத தஜ்ஜலே வர்த்தமான ஜக்ராஹ்யேனம் ஹஸ்தினம் பாத தேஷே சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்தி தோசி ஸ்வகானாம் ஸோ தாவத்து தாவத்துன்னு சொல்லும் பொழுது ததானி தஸ்மின் சமய என்ன அப்படின்னா தேவலசியா பி ஷாபாது தேவலன் ஒரு முனிவர் அவருடைய ஒரு ஷாபத்திலிருந்து ஹூ ஹூ பூத்தகா தஜ்ஜலே வர்த்தமானக சன்னு பேர் பேருள்ள ஒரு கந்தர்வன் அவன் வந்து கிராகி கிராகம்னா உங்களுக்கு கிராகினா நக்கரம் முதல கிராகி பூத்தக ஒரு முதலையாக இருந்து கொண்டு தஜ்ஜலே வர்த்தமானக அந்த ஜலத்துல இருந்து கொண்டு ஏனம் ஹஸ்தினம் இந்த யானையை பாததேசே ஜக்ராக அதனுடைய பாத தேசத்தில் அதனுடைய காலை வந்து ஜக்ராக பிடிச்சி கொடுத்து அப்படின்னு சொல்றார் இது வரைக்கும் அதனுடைய அந்த யானையினுடைய கதை அந்த கடைசி வரி பார்த்தேல்னா சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்திதா அசி ஸ்வகானா சோ வந்து பகவான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா துவம் ஸ்வகானாம் சாந்தியர்த்தம் ஸ்ராந்திதா அசி பார்த்தேல்னா ஒவ்வொரு இடத்துலையும் பட்டத்திரி வந்து சாட்சாத் பகவான் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு புருஷ ஏகவச்சனம் தான் போடுறார் தொம்மாசி நீ எப்படி இருக்க அப்படின்னா ஸ்வகானாம் சிவபக்தானாம் உன்னுடைய பக்தர்களுடைய சாந்தியர்த்தம் அப்படின்னா விஷய விரக்தையே ஷிராந்தியும் ததாத்தி ஸோ வந்து என் விஷய எதுக்கு வந்து நீ வந்து சாந்தியர்த்தம் அப்படின்னா என்னன்னா சாந்தி அப்படின்னா உபசமாக விஷய விர விரக்தையே விஷய லௌகிக சுகம் இஹ சுகம் அப்புறம் இங்கேந்து வந்து இகாமுத்திரம் அங் அந்த ஆமுஷ்மிக சுகம் இதுலேருந்து ஒரு ஒரு விரக்திங்கிறது வந்தால் தான் உனக்கு வந்து பகவான்கிட்ட ஒரு மனசையே செலுத்த முடியும் அதனால சாந்தியர்த்தம் விஷய விரக்தையே அது வரத்துக்கோசரம் அவங்க வந்து பகவான் வந்து மேலே 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 கஷ்டத்தை கொடுத்தாருன்னா நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து இந்த லௌகிக சுகத்திலேருந்து அவர் வெளிக்கொண்டு போகிறார் அதுக்கோசரம் தான் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காருன்னு நம்ம நினச்சிக்கணும் அது மேலே மேலே சுகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வேற எதுலேயும் புத்தி போகாது இன்னும் ஜம்முன்னு ஏசி ரூமில் உட்காந்துட்டு நிறைய ஜாலியாக இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சாந்தி அர்த்தம் அந்த விஷய விரக்தையே அதுக்கு தான் ஷ்ராந்திம் அப்படின்னா பீடாம் பீடாம் ததாதி இது ஷிராந்தி அந்த சராந்தி அந்த கஷ்டத்தை அந்த பீடா அந்த கஷ்டத்தை வந்து எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா சாந்தியர்த்தம் ஹி அந்த விஷய விஷ லௌகிக விஷயம் விஷய விரக்தையே அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அப்போ இந்த இந்திரத்யும்னன் வந்து நிருகுண உபாசகர்ன்னா சொன்னேள் அப்படின்னா இப்போ வந்து கஜேந்திரனுடைய அந்த சரீரத்தை எடுத்துண்டாலும் மனசில் துவட்சி வக்தி தன்யம்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த லௌகிக விஷயங்கள்லேருந்து வெளிவரணும் அதுக்கு கஷ்டத்தை கொடுத்தாதான் தான் தன்னுடைய அகம்பாவக எல்லாத்துலேருந்தும் அந்த அந்த யானையும் வெளியில் வரும் அதுக்கோசரம் என்ன அப்படின்னா விஷய விரக்தையே பீடாம் கிருதவான் பகவான் வந்து அந்த விஷயத்திலேந்து அதுக்குலேருந்து ஒரு விரக்தி கிடைக்கணுங்கிறதுக்கோசம் அதுக்கோசரம் பகவான் வந்து அந்த யானைக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுத்தார் அதாவது என்ன அப்படின்னா நகி சுகாத் லபியதே சுகம் சுகத்துலேருந்து சுகம்ங்கிறது யாருக்குமே கிடைக்காது அப்புறம் சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபந்தே கனாந்தகாரேஷு இவ தீப தர்ஷனம் எப்படி வந்து சுகங்கிறது எப்படி அப்படின்னா எதுக்கப்புறம் ஷோபத்தை அப்படின்னா தினம் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அந்த ஸ்வீட்டினுடைய இது வந்து போயிடும் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மைசூர் பார்க்க வந்ததுன்னா நமக்கு வந்து எப்படி வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே மாதிரி ஹி துக்கானி அனுபவ சவந்தே சுகம்ங்கிறது எது அப்படின்னா துக்கத்தை அனுபவிச்சக்கப்புறம் அனுபவிச்சாதான் அதனுடைய டேஸ்ட் வந்து இரட்டிப்பாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா கனாந்தகாரேஷு இவ தீப தர்ஷனம் ஒரு இருட்டா இருக்க ஒரு ரூம்ல அதுல சடார்ன ஒரு வெளிச்சம் வந்துதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆஹா வெளிச்சம் வந்துடுத்தே நமக்கு ஒரு ஒரு ஆசை ஒரு உத்வேகம் வருமோனோ அதே மாதிரி தான் அந்த துக்கத்தை கொடுத்தப்புறந்தான் அதுலேருந்து இவனுக்கு வந்து சுகங்கிறது கிடைக்க போகிறது அப்படின்னா இந்த முதல பிடிக்கிறதுனால என்ன சுகம் அப்படின்னா இதனுடைய பலப்பிராப்தி என்ன மோக்ம் அந்த மோக்ஷத்தை அந்த கஜ கஜேந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிராக கிரஸ்தக அந்த 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 நக்கரத்தினால் பீடிக்கப்பட்டு அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவர் வந்து அந்த யானையை உட்படுத்தினாத்தான் அதுக்கப்புறம் மோக்ஷத்தை பகவானால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் ஹி தோசி ஸ்வகானாம் வந்து என்ன ஸோ இந்த ஸ்லோகம் இதுதான் ஹூ ஹூ ஸ்தாவது தேவலஸ்யாபி பி ஷாபாத்து கிராஹீபூத தஜ்ஜலே வர்த்தமான ஜக்கிராஹியேனம் ஹஸ்தினம் பாத தேசே சாந்தியர்த்தம் ஹி தோசி ஸ்வகானாம் ஸோ வந்து இப்போ வந்து அந்த முதல்ல வந்து காலை பிடிச்சுடுத்து ஸோ வந்து என்ன இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறது இதுக்கப்புறம் எத்தனை வருஷ காலம் அந்த அந்த யானையானது அந்த கஷ்டத்துக்கு உண்டாச்சு அப்படி அதையெல்லாம் வந்து ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பத்தாவது ஸ்லோகத்துக்குள்ளே சொல்லி முடிக்க போகிறார் அதை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் சரியா